வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். மொட்டைசிவா கட்டுசிவா படம் தொடங்கி கிட்டத்தட்ட 2 வருஷத்தை நெருங்க போகுது. இதில் பல பிரச்சனைகளை ஒவ்வொரு கட்டத்திலையும் சந்திச்சுக்கிட்டே வரோம். இதில் நேற்றுக்கு நடந்த பிரச்சனை வரலையும் பார்த்தோம்னாக்கா, மொட்டைசிவா கட்டுசிவா படம் வராது, வரும்ன்றதுக்காக நாங்களாம் உயிரை கொடுத்து வேலை பண்ணிகிட்ருக்குறோம், வராதுன்றதுக்காக ஒரு டீம் வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த நண்பர்கள் யாருன்னே தெரியல, அவங்கள நாங்கள் என்ன பாவம் பண்ணணும்னு தெரியல. எதனால் இந்த படம் வராதுன்னு தடுக்கணும்னு நினைக்கிறீங்க? வெறும் காசு பணம் மட்டும்தான் ஒரு படமா? ஒரு படத்தில் நூற்றுக்கணக்கான பேரோட வேர்வு இருக்குது, உழைப்பு இருக்குது. ஒரு சினிமாவை முடக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான காரியமா? அது படம் வராது, மொட்டை சிவா கெட்ட சிவா வராது. இதுக்கு மெனக்கிட்டு ஒருத்தவன் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு நான் இதுவரையிலும் பதில் சொல்லவே இல்லை. அந்த பையனுக்கு நான் சொல்லிக்கிறேன், படத்தை தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. பண பிரச்சனைன்றது வேற, படத்தோட உழைப்புன்றதை தடுக்கிறதுக்கு தகுதி கிடையாது. தேவையில்லாமல் இனிமேலும் படம் வராது. ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நூற்றுக்கணக்கான பேர் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எல்லாரும் வந்து என்னை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, என்னை கேட்குறாங்க, ஏன் சார் படம் வருதா சார், 17ஆம் தேதி போட்டீங்க வரல, 24ஆம் தேதி போட்டீங்க வரல, எப்போ தான் சார் படம் வருது? ஃபோன் எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது எனக்கு. எத்தனையோ நாள் நான் வந்து தூக்கம் இல்லாமல் நான் செத்துக்கிட்டு இருக்கேன் நான். ஆனால் ஒரு படத்தை ஈஸியாக நினைக்கிறானுங்க, படத்தை தடுத்துடலாம், இந்த படம் வராது. என்னடா ஆச்சு உங்களுக்கு? மொட்டைசிவா கெட்டசிவா படம்ன்றது தடுக்கிறதுக்கான படமா அது? அந்த படத்தில் அத்தனை பேருடைய உழைப்பு இருக்குது. மாஸ் இந்த படத்தை தொடங்கும் போது அந்த படத்துக்காக 1 கோடி ரூபாய் எடுத்து கொடுத்தார். கொடுத்து இந்த படத்தை மூலியமா உன்னை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல காரியம் செய்கிற ஒரு மனுஷன் ஏன் 1 கோடி ரூபாய் கொடுத்தாரு? இல்லை, இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சதுன்னா இன்னும் கூட அதிகமாக கொடுக்கறது கூட சொல்லி தோணும். ஆனால் கொடுத்ததுக்கப்புறமும் அந்த தர்மம் எங்களை காக்கும், அந்த நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி வரலையும் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த படம் வரும், போராடிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஜெயிச்சிருவோம், படம் வந்துடும், இந்த படம் வந்து வெற்றி படமாக மட்டும்தாங்க அமையும். எனக்கு வந்து நிறைய நண்பர்கள் வந்து எனக்கு சொல்கிறாங்க, படம் தள்ளி போகுதுன்னு வருத்தப்படாதீங்க பிரதர், உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கின்றாங்க. அவங்க எல்லாரும் வந்து என்னை ஊக்குவிக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இல்லைனாக்கா என்னோடய எப்போவோ ஏதோ நடந்து போயிருக்கேன். எனக்கு அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கேன் நான் இந்த படத்து மூலியமாக. மாஸ்டர் வாங்கின பணத்தை சம்பளத்தை மொத்தத்தையும் கொடுத்துட்றேன்னு சொல்கிறார். ஒரு நடிகராக இந்த படத்தில் எவ்வளோ உழைச்சார், எவ்வளோ கஷ்டப்பட்டார்ன்றது எனக்கு தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார் இந்த படத்துக்காக அவர். ஆனால் அது தாண்டி வாங்கின மொத்த பணத்தையும் ஒரு நடிகர் ஒரு ஹீரோ திரும்ப கொடுத்துருவார். அப்போவும் இந்த படம் ரிலீஸ் ஆகாது. இந்த படத்தில் சௌத்ரி சார் வாங்கின வர வேண்டிய பணத்தெல்லாம் வானு விட்டு கொடுத்துருவார். அப்போவும் வந்து படம் ரிலீஸ் ஆகாது. இந்த படத்தில் சில டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை கம்மி பண்ணியிருக்காங்க. அப்போவும் இந்த படம் ரிலீஸ் ஆகாது. அப்போ எப்போ தான் படம் ரிலீஸ் ஆகும்? வேறு என்ன தான் நாங்கள் பண்ண வேண்டியது இருக்குது? பொய் பண்ணுறவனுக்கும் திருட்டு பண்ணுறவனுக்கும் காலம் இருக்குன்னாக்கா உண்மையாக வேலை பண்ணுறவனுக்கு காலம் இல்லையா? அப்போது டாக்குமெண்ட்ல கையெழுத்து மாத்தி போட்டு யார் வேணா எடுத்துட்டு போனா கோர்ட் நான் அவ்வளவு இழுச்சவன் இருக்காங்க. அங்க எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. நீ பண்றது எல்லாம் சரின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்களா? எல்லாத்தையும் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஆனா எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து வந்திருக்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவா வந்திருக்குது. கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு. இது மூலியமா நேற்று டாக்டர் சொன்னாரு, படம் வந்து ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க, ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு வந்து இன்னைக்கு சாயந்தரம் கையில பேப்பர் வந்துருச்சு. இந்த பேப்பர் நம்ம கையில வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாமே வந்துட்டு கிளியர் ஆகி போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. இது மூலியமா நீங்க காட்ட போற இந்த செய்தி மூலியமா படம் தடுக்கப்படலை, இந்த படம் வெளிவர போகுதுன்றது ஊர் உலகத்துக்கு தெரிய வரும். டாக்டருக்கும் வந்து ஒரு பிரச்சனை இதெல்லாம் தீர்ந்துடும். இந்த படம் சீக்கிரமே வெளியே வரும். 10ஆம் தேதி இந்த படம் வந்தே தீரும். இந்த படம் 10ஆம் தேதி வந்தே தீரும்.